எல்லோருக்கும் வணக்கம் போன போஸ்ட்டில் நம்ம வாட் இஸ் பர்த் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தோம் இந்த இதில் வாட் இஸ் டெத் மரணம்னா என்ன மரணம் ஆகும்போது என்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா மரணம்னு வரும்போது ரெண்டு டைப் இருக்குது ஆக்சுவலாக ஒன்று நேச்சுரல் டெத்து ஒன்று ஆர்டிஃபிஷியல் டெத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் டெத்துலேருந்து ஆரம்பிப்போமே ஒருத்தர் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஓகேங்களா தூக்கத்திலே உயிரை விட்டுடுறாருன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது ஓகேங்களா அப்போது என்ன நடக்குதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் பழைய வீடியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உடம்புல மூணு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக உருவத்தின் மத்தியில் இருக்க உயிர் அப்புறம் இந்த பத்தம் சதவீதமான உடல் அதுக்கப்புறம் சூட்சமமான ஒரு உடல் கண்ணாடி மாதிரி உடல் அப்படி ஆக்சுவலாக மூணு இருக்குது இறப்புன்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா உயிரானது இந்த சூட்சம உடலோட இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துடுறது பேர் மரணம் நேச்சுரலாக நடக்கிறது இப்படி தான் நடக்குது ஓகேங்களா அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா இறந்து போனவருக்கு தான் இறந்துட்டேனே தெரியாது ஏன் உயிரோடு இருக்கிறதுனால ஆத்மசாமி இல்லைல்ல முதல் முறையாக தன் பாடி இங்கே இருக்கு தான் வெளியே இருக்கார் அப்போ என்ன நடக்குதுன்னா சொந்தக்காரங்க வந்து இவர் இறந்துட்டாருன்னு உடனே ஒவ்வொன்றும் அழகிறாங்க இந்த ஆத்மாவுக்கு புதுசாக இருக்குது சிரிப்பாக இருக்குது என்னடா நான் இங்கே தான் பக்கத்துலேயே இருக்கிறேன் இறந்து போய்ட்டு நினைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நேராக போய் அந்த ஆத்மாக்கிட்டலாம் போய் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறேன் அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா ஏன்ப்பா அழகிறீங்க நான் தான் உயிரோட இருக்கேன் அப்புறம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறாங்க தம்பி கிட்ட சொல்கிறாங்க யாரும் மைண்ட் பண்ண மாதிரி இல்லை ஏன்னா யாருக்கும் ஆத்மாவை பார்க்க முடியாது இந்த கண்ணாடி சுரூபத்தில் இருக்கவங்கள யாரையும் பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் ஆக இந்த ஆத்மாவுக்கே தெரியுது இங்கே படுத்துட்டுருக்கறதும் நான் தான் தனியாக நிற்கிறதும் நான் தான் எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்போ தான் இந்த ஆத்மா புரிஞ்சுக்குது ஓ இதுதான் டெத்துன்னு சொல்கிறாங்களோ மரணம்னு சொல்கிறாங்களோ அப்போ இவங்கள எழுப்பு நிறுத்தணுன்னு என்ன பண்ணணும் திருப்பி எழுந்து வரணும் இந்த உடம்பு வழியாக அப்ப இந்த ஆத்மாவானது திரும்ப அந்த உடம்புக்குள்ளே பிரவேசமாக முடியுமான்னு ட்ரை பண்ணுது ஒன்ஸ் வெளியே வந்தால் வந்தது தான் திரும்பி போக முடியாது அப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த ஆத்மா புரிஞ்சுக்குது ஆஹா இதுதான் டெத் அதனால் ஒன்றும் பண்ண முடியலையே இதுக்கடையில் பெரிய பியூட்டி என்னென்னா ரெண்டு மூணு நாள் முன்னாடி கொஞ்சம் பேர் செத்து போயிருப்பாங்கல்ல இவங்களும் ஒரு கூட்டி அனுப்பிச்சி வருவாங்க ஒன்றா அது சொல்லுவாங்க தம்பி உங்க இந்த கதை முடிஞ்சிச்சு இந்த வாழ்க்கையோட படைப்பு இது முடிஞ்சிச்சு ரோல் முடிஞ்சிச்சு என்னி அந்த உடம்புக்குள்ளே போகிறது ட்ரை பண்ணுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆனால் அந்த அந்த ஆத்மாவால் பார்க்க முடியும் யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருந்தாங்க யார் ஆகிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்பா போய் சேர்ந்துறாண்டா சாமி அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா புரியும் இவ்வளோ நாளும் நடிச்சு தான் இருந்தான் நம்ம நல்லாவே நினைச்சு நம்மள பிரிமலாமல் நடிச்சு தானே ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுங்களா அப்புறம் இந்த உடம்பு என்ன பண்ணுவாங்க சில குடும்பத்தில் வாழ்க்கைப்படி எரிப்பாங்க சில பேர் புதைப்பாங்க சில பேர் ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு சொந்தக்காரங்க வர்றதுக்கு காத்து நறுப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஆத்மாவானது இதையே பார்க்குது சரிங்களா நான் ஏற்கனவே பழைய வீட்டில் சொன்னேன் எப்படி பிறகுதுன்னு இந்த வீ இயற்கையாக மறந்து இறநா இற மறந்த இறந்ததுனால மரணம் கண்டிப்பாக பதிமூணாவது நாள் வந்து வேற ஒரு அம்மா மூணு மாதமாக ஏற்கனவே ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க அவங்க உடம்புல பந்துடுவாங்க இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ வேணால் என்னோட பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த கண்டா ஆர்டிஃபிஷியல் டெத்து ஆர்டிஃபிஷியல் டெத்துன்னா என்ன அகெயின் அது ரெண்டு டைப்பு ஒன்று தற்கொலை ஒன்று ஆக்சிடென்ட்லெஸ் ஆகுறது சரிங்களா இப்போ தற்கொலை போது அவர் விரும்பி சாப்பிட்றாரு அதாவது சாப போகிறேன் முடிவு பண்ணிட்டார் தூக்கமாட்டிக்கிறார் ஏதோ ஒன்று பண்ணே சாப்பிட்றாரு ஆக்சிடென்ட் அப்படி இல்லை அடுத்த நிமிஷம் அந்த செகண்ட் வரைக்கும் அவர் தெரியாது சா சாவ போடுவோம் திடீரென லாரி ஏறலாம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிதான் தான் அங்கேயும் கான்செப்ட்லாம் இதுதான் ஆத்மா உடம்ப விட்டு போயிடும் தான் இறந்துட்டேன்னு தெரியாது எல்லோரும் அழகார ஆர்மீகமாக கண்டுபிடிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நேச்சுரல் டெத்துக்கும் ஆர்டிஃபிஷியல் டெத்துக்கும் இது ஒன்று தான் நேச்சுரலாக செத்தா பதிமூணாவது நாள் அதற்கு இனி ஒரு அம்மா உடம்புல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது போகும் ஆர்டிஃபிஷியலாக செத்தா மூணுலேருந்து நாலு மாதம் டைம் ஆகும் அதுக்கு ஒரு உடம்பு கிடைக்கிறதுக்கு புரிஞ்சுங்களா உடனே நான் ராஜோகத்தில் கற்றுக்கிட்ட தான் இது வந்து தேர்ட்டீன்த் டேன்னு ஒரு சீடி இருக்குது நேரனே போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிரம்மகுமாரி சொல்லுவோம் அதையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ராஜயோகம் கற்றுக்கிறவங்களே என்ன மாதிரி அவங்களே ஒரு டிஸ் ஒரு கருத்து இருக்குது நான் மூணு நாலு மாதம் சொல்கிறேன்னா சில பேர் அது அதோட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா இப்போது இது வெளியே வந்த ஆத்மாக்கு நீங்கள் யோசிக்கலாம் தற்கொலை பண்ணுறவனுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி பகவான் வந்து உடம்பு தராங்க ஃபைன் ரோட்டில் நடந்து போகிறவனும் லாரி ஏறி செத்துட்டான் அவனை வந்து என்ன தப்பு பண்ணிட்டான் அவனை போய் மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் உடம்பு தராருன்னா என்ன லாஜிக் என்ன இங்கே தான் நீங்கள் லா ஆஃப் கர்மாவை புரிஞ்சுக்கணும் லாஃப் கர்மா எல்லாரையும் வந்து லாரி எழுதி சாப்பிட்றது கிடையாது ஆக்சிடென்ட் எல்லாரும் ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது கர்மாபடி இது ஏதோ போகிற பெரியவில்லை இவர் அவரை தூக்கியிருப்பார் அவர் இவரை தூக்குவார் கரெக்டாக அது நடக்கும் அவங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு லாஆஃப் கர்மா புரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா நமக்கு இது எக் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது சரிங்களா அப்படி தான் அவர் சரீரம் விடுகிறார் இப்போ லாஃப் கர்மா இப்படி தான் ஒர்க் பண்ணுது அப்போது வந்து சரீரம் விட்டவர் என்ன பண்ணுவார் உடனே உடம்பு போகணும்ல அதான் சொல்ல சொல்லி ஆக்சிடென்ட் செத்து போனோம் அவங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் இந்த கண்ணாடி உடம்போடு சுற்றணும் திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது இப்போ புரிஞ்சுக்கோங்க அங்கேருந்து மேலேந்து வர்றது மட்டும்தான் வர முடியும் இறந்தால் பதிமூணு நாளுக்கு அப்புறம் இனி ஒரு அம்மா உடம்பில் போகணும் அடுத்த எடுக்கணும் அடுத்த அம்மா வீட்டு அம்மா வீட்டில் போகணும் அப்படியே போயிட்டே தான் இருக்க முடியுமே தவிர திரும்ப வீட்டுக்கு போக முடியாது கடைசியாக ஒரே ஒரு இந்த ட்ராமான்றது ஒரு ஐயாயிரம் வருஷம் சேர்ந்த கதை அதை நம்ம கல்பம்னு சொல்கிறோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு உருவாட்டி கடவுளே வந்து நம்மளை வீட்டுக்கு திருப்பி கூட்டிகிட்டு போவார் அதான் நம்ம வீட்டுக்கே அதாவது நம்ம சாந்தி தாமத்துக்கே அது கடவுள் வந்தால் தான் போக முடியல போக முடியாது இதை தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பைபிளில் சொல்கிறாங்க அது உண்மை தான் அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஜட்ஜ்மெண்டேனா என்ன அது எப்படி நடக்குது இதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா நான் ராஜயோகம் கற்றுக்கிட்டதுனாலையும் இந்த தேர்ட்டீன்த் டேன்னு ஒரு வீடியோ இருக்க பாருங்களேன் கூகுள் டை அடிச்சு பாருங்கள் தேர்ட்டீன்த் டே அப்புறம் போட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் யம தர்மனை பற்றி நம்ம நினைக்கிறோம் யம தர்மன் வந்து கொஞ்சம் பேர் அம்ச்சு இரும்ப மாட்டில் வந்து நம்மளை தூக்கி போகிறாங்க இதெல்லாம் ஹம்பக்குங்க அப்படிலாம் ஒரு அதிகம் கிடையாது யமதர்மன் ஒருத்தன் கிடையவே கிடையாது இந்த ட்ராமா ஏற்கனவே டிசைன்டு இந்த அம்மா உடம்புல போகணும்னு இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நடிக்கணும்னு இருக்குது இந்த டைமில் சரி நம்ம விடணும்னு இருக்குது ஆத்மா இங்கே எப்படி பிரவேசம் ஆகுது அங்கே தானாக வந்ததோ அதே மாதிரி கிளம்பி போகிறதுன்னு வரும்போது தானாக கிளம்பி போயிடும் இந்த தர்மன் அவங்களோட ஆட்கள் இதெல்லாம் நம்மளா மனிதர்களாக உருவாக்குன கதை தான் சிலது கேட்குறது கஷ்டமாக இருக்கும் நானும் பை ப்ராக்டிஸ் இந்து தான் ஆனால் எல்லாமே நம்புறதுக்கு நானும் தயாராக இல்லை ஓகேங்களா ஸோ இது போக போக தான் நமக்கு புரிய வரும் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு ரெட் பட்டன் ஒன்று இருக்கும் பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த போயிட்டு இருக்கு இந்த இந்த நாலேஜ் அது வந்து நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட் வழியாக பாருங்கள் ராஜ்ய யோகான்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே தெரியும் ஸோ முதல்ல டெத்துன்ற வீடியோ தான் வந்து பார்க்குறீங்கன்னா சொல்ல வராருன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் வழியாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டராக பார்த்துட்டு இருந்திங்கன்னா இதுக்கு புரியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்களேன் ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க இதுதான் தான் என்ன ஒரே ஒரு மோட்டிவேஷன் சரியா இந்த மோட்டிவேஷன் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ